வணக்கம். ஜான் லூயிஸ் 3D லேர்னிங் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த காணொளியில் நாம் காணவிருப்பது வாய்ப்பாடு 7. ஸோ வாய்ப்பாடு 7 1 7 7 14 அப்படின்னு ஆரம்பித்து 10 7 70 வரைக்கும் நம்ம அந்த மல்டிப்ளிகேஷன் ஃபேக்ட்ஸ் எல்லாத்தையும் படிக்கணும். இதெல்லாம் லேர்ன் பண்ணி நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். ரேண்டமாக கேட்டாலும் நம்மளுக்கு சொல்ல தெரியணும். இப்போ 7 7 கேட்டாங்கன்னா 49 நமக்கு சொல்ல தெரியணும். ஸோ இதுக்கு ரெண்டு வழிமுறை இருக்குது. ஒன்று வந்து திரும்ப திரும்ப படித்து ரோட் மெமரைஸ் பண்ணிக்கிறது, இன்னொன்று வந்து ஆன்சரை எப்படி நம்மளே வருவிக்கிறது அப்படிங்கிற ஒரு முறையை நாம் தெரிந்து கொள்ளலாம். சரிங்களா? இப்போ நான் இந்த சீரீஸ் ஃபுல்லாக உங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுத்துட்ருக்கேன்னா, எப்படி நம்மளே ஆன்சரை வருவிக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அந்த வரிசையில் இந்த 7வது டேபிளில் நம்ம எப்படி நாமளே ஆன்சரை எப்படி கண்டுபிடிக்கிறது, அதற்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரி, அது தெரியறதுக்கு முன்னாடி, இதெல்லாம் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு சில விஷயங்கள் தெரியணும். என்னென்ன தெரியணும்னா, ரெண்டாவது வாய்ப்பாடு முழுமையாக தெரியணும். ஓ 2 2 10 2 20 வரைக்கும் நம்மளுக்கு முழுமையாக தெரியணும். ஸோ ரெண்டாவது வாய்ப்பாடு நம்ம எல்லாருக்குமே நல்ல பரிச்சயமான ஒன்று, எல்லாருக்கும் பழக்கமான ஒன்று. அடுத்தது 5 கூட்ட தெரியணும். எந்த நம்பரோட ஒற்றை இலக்க எண்ணோ அல்லது இரட்டை இலக்க எண்ணோ கொடுத்தா, அதோட 5 கூட்ட சொன்னால் டக்குன்னு நம்மளுக்கு மனக்கணக்காக அதை கூட்ட தெரியணும். ஸோ இப்போ 2 5 கூட்டினா எவ்வளோ வரும், 7. 6 5 கூட்டினா எவ்வளோ வரும், 11. 10 5 கூட்டினா எவ்வளோ வரும், 15. 14 5 கூட்டினா எவ்வளோ வரும், 19. 18 5 கூட்டினா எவ்வளோ வரும், 23. ஸோ இந்த மாதிரி எந்த எண் 2 எண்களை கொடுத்து அதில் 1 எண் வந்து 5 இருந்துச்சுன்னா அதை கூட்ட தெரியணும். அதை மனக்கணக்காக நம்மளுக்கு உடனே மைண்டுக்குள்ளேயே போட்டு நம்ம அதை கண்டுபிடிக்க தெரிகிற அளவுக்கு நம்மளுக்கு ப்ராக்டிஸ் இருக்கணும், பழக்கங்கள் இருக்கணும். சரி, அடுத்து 3வது நம்மளுக்கு என்ன தெரியணும்னா, நம்ம ஏற்கனவே நான் 6வது டேபிளும் 5வது டேபிள் படிக்கும்போது சொல்லியிருக்கேன், இந்த நம்பருக்கு வந்து பாதி எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு. இப்போ 0 0 2 1 4 2 6 3 8 4 10 5 அது நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த இரட்டைப்படை எண்களுக்கெல்லாம் பாதி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 0 2 1 அது நம்மளுக்கு தெரியும். இப்போ ஒற்றைப்படை எண்ணுக்கு நான் என்ன சொன்னேன், 3 1/2 வரும். அந்த அறையை விட்டுடலாம், அந்த பின்னத்தை விட்டுடலாம். ஸோ அப்போ 3 1 எடுத்துக்கணும். அப்போ 2 3 பாதின்னு எடுத்துக்கிட்டோம்னா என்ன வரும், 1 வரும். 4 5 என்ன வரும், 4 2 5 2 வரும். அந்த அறையை விட்டுடலாம். அப்போ 4 5 என்னது பாதினா 2 வச்சுக்கணும். அதே மாதிரி 7 3 வரும், அதை பாதியை விட்டுட்டோம்னா 3. அப்போ 6 7 3 9 4 வரும், அந்த அறையை விட்டுட்டோம்னா 9 5 4 8 9 4 ஆகிடும். ஸோ 10 5 நமக்கு தெரியும் அது. ஸோ இந்த இதுவும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். என்னென்ன தெரியணும், ரெண்டாவது வாய்ப்பாடு நல்லா தெரியணும், 2 எண்களை கூட்ட தெரியணும், மனக்கணக்காக கூட்ட தெரியணும், அதில் 1 எண் வந்து 5 இருக்கணும், அதை நம்ம மனக்கணக்காக டக்குன்னு கூட்ட தெரியணும். 3வது எந்த எண் கொடுத்தாலும் அதுக்கு பாதியை கண்டுபிடிக்க தெரியணும், பாதியை நம்மளுக்கு தெரியணும். இதை கண்டுபிடிக்க தெரியத விட நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? இப்போ இது தெரிஞ்சிச்சுன்னா நம்ம எந்த டேபிளுக்கும் இந்த 6வது டேபிள், 8வது டேபிள், 5வது டேபிள் இதெல்லாம் நம்ம பார்த்தோம் ஏற்கனவே, அதுக்கெல்லாம் இந்த விதிகள்லாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதே தான் இந்த 7வதுக்கும் நம்ம 7வது மல்டிப்ளிகேஷன் டேபிளுக்கும் பயன்படுத்த போகிறோம். சரி, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இரட்டைப்படை எண்களை எடுத்துக்குவோம். இரட்டைப்படை எண்கள் என்னது, 2 4 6 8 10 இதெல்லாம் இரட்டைப்படை எண்கள். இரட்டைப்படை எண்களை 7ஆல் பெருக்குனா எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிந்து கொள்வோம். இதுக்கு என்ன பண்ணோன்னா, நம்மளுக்கு என்ன ஒரு ஆன்சர் வந்து, இதுக்கு இரட்டை இலக்க எண் வரும் இல்லையா, 2 வரும், 2 இலக்கத்தில் வரும், ஒரு ஆன்சர் வரும், அதில் 2 நம்பர் இருக்கும் இல்லையா, இரட்டை இலக்க எண் இருக்கும். சரிங்களா? சரி, இப்போ வந்து நம்ம அந்த இடது கை பக்கம் உள்ள விடையை எப்படி கண்டுபிடிக்கிறது, வலது கை பக்கம் உள்ள விடையை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். சரி, இப்போ இடது கை பக்க விடை வந்து என்ன நம்பரை பெருக்கிறோமோ அந்த அந்த நம்பருடைய பாதி தான் இடது கை பக்க விடை. இப்போ 2 1 4 2 6 3 8 4 5 இதுதான் இடது கை பக்க விடை. அதே தான் இந்த பக்கம் ஆட் நம்பருக்கு, அதே தான் 1 3 5 7 9 இதெல்லாம் எனது ஆட் நம்பர், அதாவது ஒற்றைப்படை எண். ஸோ இதுக்கும் இடது கை பக்க எண் வந்து என்ன வரும், அதில் பாதி வரும். பாதினா என்ன சொல்லியிருக்கேன் நான், அந்த பின்னத்தை விட்டுட்டு முழு எண்ணை எடுத்துக்கணும். ஸோ 1 வந்து 0. ஸோ 3 1 5 2 6 3 சாரி 7 3 9 4 சரிங்களா? இதை வந்து நம்ம அந்த பின்னத்தை விட்டுட்டு நம்ம பார்த்துக்கிறோம், அந்த மீதி உள்ளதை எடுத்துக்கிறோம் அதனுடைய பாதியாக. அதுதான் இடது கை பக்க விடை. அப்போ எல்லாத்துக்குமே இடது கை பக்க விடையை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இல்லைங்களா? இப்போ வலது கை பக்க இடையை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த நம்பர் வந்து ஆடாக ஈவனாக நம்ம பார்க்கணும். 2 4 6 8 சைபரில் முடிஞ்சால் என்ன அர்த்தம், அது வந்து
ஈவன் நம்பர். ஈவன் நம்பர்னா அந்த வலது பக்கம் என்ன கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, இது என்ன நம்பரோ அதை ரெண்டால பெருக்கி அங்கே எழுதிக்கணும், அவ்வளோதான். இப்போ ரெண்டுன்னு வருது, அப்போ ரெண்டை ரெண்டால பெருக்குன்னா எவ்வளவு, நான்கு. அதை இங்கே எழுதியாச்சு. அப்போ ஈரேழு பதினான்கு, நாலு ஏழு, நாலு வந்து இரட்டை படையன், அதனால இதில் பாதி ரெண்டு. ஸோ நாலு ரெண்டால பெருக்கணும்னா எட்டு, இருபத்தி எட்டு, அதுதான் விடை. அப்போ ஆறு ஏழால பெருக்கணும்னா ஆறில் பாதி மூன்று, ஆறை ரெண்டால பெருக்கணும்னா பன்னெண்டு. ஸோ இப்போ பன்னெண்டு வந்து ரெட்டை இலக்க என்ன வருது இல்லையா, அப்போ அப்படியே போட முடியாது, 312 போட முடியாது. இந்த ரெண்டை மட்டும் அங்கே வச்சுட்டு இந்த ஒன்றை வந்து இந்த மூணோட கொண்டு போய் கேரி ஓவர் பண்ணிக்கணும், இதோட கொண்டு போய் கூட்டிக்கணும். அப்போ மூணையும் ஒன்றையும் கூட்டினோம்னா என்ன ஆகிடும், நான்கு. அப்போ நாற்பத்தி ரெண்டு, ஆறு ஏழு நாற்பத்தி ரெண்டு. எட்டு ஏழுனு கேட்டால் எட்டில் பாதி நான்கு வந்துருச்சு. அப்போ எட்டை ரெண்டால் பெருக்கணும்னா பதினாறு. இது ரெட்டை இலக்க எண்ங்கிறதுனால இந்த ஒன்று வந்து நாலோட போய் சேர்ந்து அஞ்சு ஆகிடும். அப்போ ஐம்பத்தி ஆறு, சரிங்களா. அடுத்தது பத்தேழு எழுபது, நம்மளுக்கு தெரியும் ஒரு நம்பரை பத்தால் பெருக்கணும்னா இங்கே ஏழு இருக்குது, அந்த ஏழு எழுதிட்டு அதோட சைபர் போட்டுக்கலாம். இப்போ இந்த அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னா பத்தில் பாதி எவ்வளவு, ஐந்து. பத்தை ரெண்டால் பெருக்கினா எவ்வளவு, இருபது. இது ரெட்டை இலக்கையினால இந்த ரெண்டு இங்கே போய் அஞ்சோட சேர்ந்துங்க, அஞ்சு ரெண்டு ஏழு, அப்போ எழுபது, சரிங்களா. அப்போ இரட்டைப்படை என்ன இருந்ததுன்னா நம்ம எப்படி போடணும்னு கற்றுக்கிட்டோம். அதே மாதிரி ஒற்றைப்படை என்னங்க நம்ம பார்க்க போகிறோம். இடதுகை பக்க விட நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், அதில் பாதி எடுத்துக்கணும், அதாவது பின்னம் வரும், அந்த பின்னத்தை விட்டுட்டு மீதி எடுத்துக்கலாம். ஒன்றுக்கு பாதி ஜீரோ, மூணுக்கு பாதி ஒன்று, அஞ்சுக்கு பாதி ரெண்டு, ஏழுக்கு பாதி மூணு, ஒன்பதுக்கு பாதி நான்கு. ஸோ இடதுகை பக்க விடையை கண்டுபிடிச்சிடலாம். வடதுகை பக்க விடையை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த இந்த எப்படி நம்ம இரட்டைப்படை எனக்கு என்ன பண்ணும், ரெண்டால் பெருக்கணும், அது இங்கே ரெண்டால் பெருக்கி ஐந்தை கூட்டிக்கணும், அவ்வளோதான். ஸோ இப்போ ஒன்று வருது, ஒன்று வந்து ஒற்றைப்படையன், அப்போ ஒன்று ரெண்டால் பெருக்கினா எவ்வளவு, ரெண்டு. ரெண்டோட அஞ்சை கூட்டினோம்னா எவ்வளவு, ரெண்டோட அஞ்சை கூட்டினோம்னா ஏழு. அதான் வந்து இந்த வலது கை பக்க விடை. அடுத்தது மூன்று, மூன்றில் பாதி எவ்வளவு, ஒன்று. ஸோ அது இடது கை பக்க விடை. அடுத்து என்ன பண்ணுவோம், மூணு ரெண்டால் பெருக்குன்னா ஆறு இல்லைங்களா, மூணு ரெண்டால் பெருக்குன்னா ஆறு, ரெண்டாவது வாய்ப்பாடை பயன்படுத்தியாச்சு. மூணு வந்து ஒற்றைப்படைங்கிறதுனால இங்கே வந்த விடையோட ஐந்தை சேர்த்துக்கணும். அப்போ ஆறையும் அஞ்சையும் கூட்டினோம்னா எவ்வளவு, பதினொன்று. ஸோ இங்கே பதினொன்று. இப்போ இது வந்து ரெட்டை இலக்க என்ன வருதுனால இந்த ஒன்று இங்கே வச்சுட்டு இந்த ஒன்று என்ன பண்ணணும், இதோட கொண்டு போய் சேர்த்துக்கணும். இப்போ ஒன்று ப்ளஸ் ஒன்று ரெண்டு, இருபத்தி ஒன்று. மூவேழு இருபத்தி ஒன்று, ஐந்து ஏழு, ஐந்தில் பாதி ரெண்டு. ஸோ அஞ்சு ரெண்டால் பெருக்கணும்னா பத்து, பத்தோட அஞ்சை கூட்டினோம்னா எவ்வளோ வரும், பத்தோட அஞ்சை கூட்டினோம்னா பதினைந்து. ஸோ இப்போ இங்கே பதினஞ்சு எழுதியிருக்கோம், பதினஞ்சில் இது ரெட்டை இலக்கம் என்ன ஆகுதுனால இந்த ஒன்று இந்த பக்கம் போய் சேர்த்துக்கணும். அப்போ ரெண்டில் ஒன்று சேர்த்துட்டோம்னா மூன்று முப்பத்தி ஐந்து. அடுத்தது ஏழு, ஏழில் பாதி மூன்று, ஏழில் ரெண்டால் பெருக்கணும்னா பதி நான்கு, பதினான்கோட ஐந்தை கூட்டினோம்னா பதினான்கு ஐந்தும் பத்தொன்பது, சரியா. ஓகே, இப்போ இரட்டை இலக்கம் என்ன வருதுனால இந்த மூணை கொண்டு போய் இந்த ஒன்னோட சேர்த்துட்டோம்னா நாற்பத்தி ஒன்பது. அடுத்தது ஒன்பது, ஒன்பதில் பாதி நான்கு, ஒன்பது ரெண்டால் பெருக்குன்னா பதினெட்டு. ஸோ பதினெட்டை ஐந்தால் கூட்டினோம்னா எவ்வளோ வரும், பதினெட்டு அஞ்சாவது கூட்டினோம்னா இருபத்தி மூன்று. அப்போ இருபத்தி மூன்று வந்து ரெட்டை இலக்கம் என்ன இருக்குது, அதனால் இந்த ரெண்டு இங்கே கொண்டு போய் சேர்த்துக்கிட்டோம்னா ஆறு, அறுபத்தி மூன்று. இப்போ ஒற்றைப்படை என்னென்னா நம்ம ரெண்டால் பெருக்கி அஞ்சை கூட்டிக்கணும், ரெட்டைப்படை என்னென்னா ரெண்டால் பெருக்கி அதை அப்படியே எழுதிக்கணும், அதுதான் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது. அப்போ ரெண்டாவது வாய்ப்பாடு தெரியணும், அஞ்சால் கூட்ட தெரியணும், அப்புறம் நம்ம பெருக்கக்கூடிய எண்ணுக்கு பாதி எப்படி, அதனுடைய பாதி மதிப்பு எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இது ஏற்கனவே நம்ம ஐந்தாவது வாய்ப்பாடு ஆறாவது வாய்ப்பாட்டுக்கும் பயன்படுத்தியிருக்கோம். அந்த பாதி வைக்கிறதெல்லாம் ஐந்து ஆறு ஏழு இந்த மூன்று வாய்ப்பாட்டுக்கும் அந்த எண்ணோட பாதி கண்டுபிடிக்கிற ரூலை நாம் பயன்படுத்துவோம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கும், இதெல்லாம் படிக்கிறதுக்கு பேசாமல் குறுட்டு மனப்பாடம் பண்ணி எப்பொழுதும் படிக்கிற மாதிரி டேபிள்ஸை படிச்சிடலாமே, இதெல்லாம் ஏன் செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். இதில் வந்து நீங்கள் நடுவில் கேட்டாலும் உங்களால் ஈஸியாக சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆறு ஏழுன்னு கேட்குறாங்கன்னு வச்சுங்களேன், ஒன்று ஆறு வந்து இரட்டைப்படை என்னன்னு தெரியும், ஆறில் பாதி எவ்வளவு, மூன்று. ஆறு ரெண்டு பன்னெண்டு, பன்னெண்டுன்னு வரதுனால அந்த ஒன்று இந்த மூணோட சேர்ந்து நாலாயிடும், அப்போ நாற்பத்தி ரெண்டு. ஆன்சரை நம்மளே கண்டுபிடிச்சிக்கலாம், அதனால் இங்கே மறந்து போயிடுச்சு அல்லது தப்பாக போட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு, சரிங்களா. உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் மீண்டும் இந்த காணொலியை பார்த்து நல்லா பயிற்சி பண்ணி குயிக்காக ஆன்சரை கண்டுபிடிக்கிற வரைக்கும் நீங்கள் இதில் முயற்சி செய்யுங்க. தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். ஸோ அன்டில் வி மீட் நெக்ஸ்ட் டைம் வித் சம் அதர் டேபிள், பை பாய்.